ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஆலமரத்து குகையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பேனியன் ட்ரீ கேவ் திருவண்ணாமலை மலைக்கு மேலேயே தான். ஸோ இந்த குகையில் வந்து நிறைய பேர் உட்காந்து தவம் பண்ணலாம். மார்னிங் 8 to 5:00 வரைக்கும் அலோட் இருக்கு. எந்த நேரத்தில் வந்தாலும் நம்ம இங்கே மெடிடேட் பண்ணலாம். ஸோ இந்த குகை வந்து பல மகான்கள் உட்காந்து தவம் பண்ண ஒரு இடம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி ஸ்பாட். நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு போகிறவங்களோட தகவல் வந்து இங்கே உட்காந்தாலே பயங்கர ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு வைப்ரேஷனல் எனர்ஜியை வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்களாம். இது எல்லாமே வந்த பக்தர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த குகையில் மகான்கள் யார் யார் தவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இடத்துல சொல்கிறோம், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்து தங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். நிறைய பேருக்கு திருவண்ணாமலையில் எங்கே தங்குறது எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே நிறைய இடத்த சூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த இடத்துலையும் நம்மளால் ஒரு இரவாவது நம்மளால் தங்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தங்குறதுக்கு இங்கே ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான தகவலை உங்களுக்கு நாங்கள் தரோம். ஸோ இங்கே தங்குறதுக்கு 2-3 நாள் தங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும். ஒரு நாள் தங்கணும்னா ஈஸியாக நம்மளால் தங்க முடியும். அது எப்படி தங்கலாம், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ இந்த குகை வந்து ராம்தாஸ் பாபா வாழ்ந்த ஒரு குகை, பல வருஷங்கள் அவரும் வந்து தவம் பண்ண ஒரு குகை தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு ஏன் சித்தர்கள் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அற்புதமான எனர்ஜி ஸ்பாட். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் எந்த எனர்ஜி ஸ்பாட்டில் நம்ம உட்காந்து தவம் பண்ணால் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் துறவிகளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில் தான் அவங்க இந்த மாதிரியான ஆற்றல் நிறைந்த ஒரு குகைகளை தேர்ந்தெடுத்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பல வருஷங்கள் தவம் பண்ணி ஒரு உன்னதமான நிலைக்கு வந்து அடைந்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த இடத்துல மெடிடேட் பண்ணலாம், அந்த ஆற்றலை நம்மளும் வந்து பெறலாம். இப்போ எந்தெந்த மகான்லாம் இங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கேட்போம் வாங்க. ராம்தாஸ் பாபாக்கு விஸ்வரூப தரிசன இடம் குகை. இந்த குகை வந்து 12-100 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காங்களாம். அந்த காலத்தில் சேஷாத்ரி மகன் தவம் பண்ணியிருக்காங்க, யோகீஸ்வரர் குமார், ரமண மகரிஷி, அச்சுதானந்த சுவாமிகள், ஏழுமலை சுவாமிகள், கல்னாபாடியில் வந்து 3 ஜீவசம்மாதி, அந்த மகான்கள் இங்கே தவம் பண்ணியிருக்காங்க. கலசப்பாக்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பூண்டி மகான் அவரும் தவம் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த குகையோட பேருமா? ஆலமர குகையாசு. ஆலமர குகையாசு. ராம்தாஸ் பாபா குகை. ராம்தாஸ் பாபா குகை. ராம்தாஸ் பாபா. நீங்கள் எத்தனை வருஷமா பார்த்துக்கிறீங்க? நான் 11 வயசுலேருந்து இருக்கேன். 90 பிறக்கும் போது அதுல இருந்து 11 வயசுல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். மாலையிலிருந்து கீழே இறங்கி வெளியில் வர வழி தான் இந்த வழி நீங்கள் பார்க்குறது. கோவில் அதாவது திருவண்ணாமலை கோவிலோடைய பேக் சைடு பே கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பே கோபுரமுடைய இந்த கார்னர் எட்ஜில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் இருக்குது. இந்த வழியாக உள்ளே பின்னாடி போனீங்கன்னா ஈஸியாக ஆலமரத்து குகையை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தவம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடமா வந்து நம்மளுக்கு இது இருக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.